இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாஸ் பேபி தீம் கேக். இதை நான் எப்படி செஞ்சுருந்தேன்னு சொல்லிட்டு என்னுடைய கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷராக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் வந்து ஒரு 15 kg ரெட் வெல்வெட் கேக்காக கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த கேக்கும். இதில் மெயின் தீம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 kg, ரிமைனிங் உள்ள 12 kg பார்த்தீங்கன்னா மினி கப் கேக்காகவே வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 15 kg அளவுக்கு ஒரே ஆர்டரில் நாங்கள் சூப்பராக முடிச்சு கொடுத்துருந்தோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் கம்ப்ளீட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 ஈவினிங் 6:30 போல் தான் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஆர்டர் நீட்டாக பிளேஸ் பண்ணிக்கிட்டாங்க. 3 days வந்து சூப்பராக நிறைய டைமே கிடச்சிருந்துச்சு. இந்த 3 நாளுக்குள்ளே நான் வேறு எந்த ஒரு ஒர்க் கூட நான் கமிட் ஆகவே இல்லை. ஃபுல்லாகவே இதை நல்லா முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா முன்னாடி செய்திருந்த அந்த 15 kg ஆர்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு 2 days ரொம்ப ஹரிபரியாக செஞ்ச மாதிரி இருந்தது. லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ப்ரெஷரும் ஆன மாதிரி இருந்தது. அதனால இந்த 3 days நம்ம நல்லா சூப்பராக நீட்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ப்ராப்பர் பிளான் பண்ணி பண்ணியிருந்தோம். ஆர்டர் கிடைச்ச அதே டேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் போல் இந்த மாதிரி கொஞ்சம் பிரிண்ட் எல்லாம் நாங்கள் எடுத்திருந்தோம். இது வந்து நார்மல் பிரிண்ட் தான், ஏ4 ஷீட்ல அந்த கலர் பிரிண்ட் எடுப்பாங்க இல்லைங்களா, நார்மல் பிரிண்ட். இந்த நார்மல் பிரிண்ட்டை வந்து நான் கேக்குக்கு மேலே பிளேஸ் பண்ணது போகிறது கிடையாது. நான் கேக்குக்கு வந்து ஒரு சில ஸ்டாண்ட் செட்டிங் செட்டப்ஸ் எல்லாம் நான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்னதான் வந்து அந்த பாஸ் பேபி தீமுக்கு கம்ப்ளீட்டாகவே ஸ்டேஜ் நல்லா நீட்டாக செட் பண்ணியிருந்தா கூட நம்மளுடைய கேக்குமே கொஞ்சம் அந்த பாஸ் பேபி தீமுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து பெஸ்ட்டாக கொடுத்துருந்தோம். அதில் ஒரு ஒர்க் தான் இது. இது வந்து நான் நல்லா நீட்டாக ஷார்ப்பாக வந்து அந்த பாஸ் பேபியினுடைய அந்த இதை மட்டும் நீட்டாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். இது வந்து நான் ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். கரெக்டாக பாருங்கள், அந்த ரவுண்டாக சென்டர் ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சிருக்கும் ஸ்பேசர் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக சென்டரில் மட்டும் ரவுண்டாவோ இல்லை ஹார்ட் ஷேப்போ இல்லை ஒரு வி மாதிரியான ஒரு ஷேப்போ இது மாதிரி சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டு வரும். மேலே ஒரு கேக்கும் கீழே ஒரு கேக்கும், அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராவிட்டி கேக் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஸ்டாண்டு தான் இது. அப்புறம் அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த குட்டி குட்டி லைட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே நீட்டாக செட் பண்ணியும் கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஒர்க்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிராண்டான கேக் பண்ணும்போது இந்த மாதிரி லைட் எல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த லைட் கிடைச்சது அப்படின்னா ரைஸ் லைட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரைஸ் லைட் தான். ஸோ அப்படியே அந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக நம்ம டெக்கரேட் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக தெரியும். ஒரு கிளிட்டர் எஃபெக்டோட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நைட் டைம்ல ஒரு ஈவினிங் போல கேக் கட் பண்ணும்போது ஒரு கிளிட்டர் எஃபெக்டோட இருக்கும். போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது கூட அது நல்லா வரும். தென் ஆல்ரெடி வந்து ஒரு 2 stand வச்சிருந்தேன், அது வந்து கீழே கேக்குக்கு வந்து கீழே பிளேஸ் பண்றதுக்கு ஒரு 2 stand. அந்த 2 stand கொஞ்சம் டிசைன் பண்ணி நம்ம மிடில் இந்த ஸ்பேசர் ஸ்டாண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு லுக் வைஸ் ரொம்ப கிராண்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளானிங் நாங்கள் பண்ணியிருந்தோம். நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு பார்க்கறதுக்கு எனக்கு லுக் வைஸ் எதுவும் பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரியே தெரியல. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். நைட் ஆயிடுச்சு, நைட்டு வரைக்கும் வந்ததுனால நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பார்த்து எப்படி நம்ம மாடிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ரிப்பீட்டடாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கடைசியில் இந்த மாதிரி லைட் ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு கொஞ்சம் அந்த இதை வந்து உள்ளெல்லாம் செட் பண்ணி ப்ளூ கலர் ரிப்பன் மாதிரி நாட் மாதிரி கட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஃப்ளவர் மாதிரி 2 artificial ஃப்ளவர்ஸ் இருந்தது, அதையும் சைடில் சொரியும் பார்த்துருந்தேன். இதுலேயுமே எனக்கு ஒர்க் எதுவும் பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தெரியல. அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சு அந்த ரிப்பன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரிப்பன் வந்து மேலே இருக்கு, மேலே லாக் போட்டாச்சு, சைட்லையும் லாக் போட்டாச்சு. அப்போ அந்த கீழே ரவுண்டாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டு ஃபுல்லாகவே அந்த ரிப்பன் நல்லா சுற்றினதுக்கு அப்புறமா பார்த்துருந்தேன். லுக் எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே வா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இதில் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஓகே ஃபைன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இது பாருங்களேன், நான் இது குட்டியாக அந்த ஸ்டாண்ட் ப்ரிப்பரேஷனுக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸை நான் கையோடு அள்ளி எடுத்துகிட்டு போயிட்டேன். என்கிட்ட அந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு அப்பா வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த பேக்கிங் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேக்கிங் பாக்ஸே வச்சிருப்பாரு. அதில் சிசரு, அப்புறம் கொஞ்சம் அந்த ரிப்பன், த்ரெட்டு, அப்புறம் வந்து டேப்ஸ், இது எல்லாமே நிறையா இருக்கும். சிசர்லேருந்து எல்லாமே கையோடு அள்ளி எடுத்து போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. ஃபைனல் ஒர்க் பார்க்கும்போது எனக்கு சூப்பர் ஹாப்பி. அவ்வளோதான், இந்த ஸ்டாண்ட் செட்டப் முடிஞ்சிருச்சிங்களா. அடுத்து கேக் ஒர்க்கு. கேக் ஒர்க்கு நாங்கள் எப்போ ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டருக்கு செப்டம்பர் 7 ஈவினிங் போல தான் நமக்கு ஆர்டர். அதனால முன்னத்த நாள் செப்டம்பர் 6 6ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பாஞ்சு நமக்கு போகிறதுக்கே
டைம் ஆகும். ஏன்னா இது மொத்தம் வந்து 15 கிலோ கேக் அப்படிங்கிறதுனால கேக்கினுடைய ஸ்பாஞ்ச் வெயிட் மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 kg போல தேவைப்படும். என்னுடைய கால்குலேஷன் படி ஒரு 8 kg இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன். ஸோ ஒரு 8 kg போல ஸ்பாஞ்ச் நாங்கள் போடுறதுக்கு வந்து நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்மளுடைய யூனிட் வந்து ரொம்ப சின்ன யூனிட் தான், நம்ம யூஸ் பண்ணுறதும் வந்து 2 OTG தான் வச்சிருக்கோம். இந்த 2 OTG-க்குள்ளேயும் பேட்ச் பை பேட்சாக ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ரி ப்ரிப்பேர் பண்ணி டின்ல ஊற்றி பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னதான் வந்து பிளானட்டரி மிக்சரில் அடித்தா கூட பேட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சால் கூட பேக்கிங்க்குன்னு சொல்லி ஒரு டைம் இருக்கும் இல்லைங்களா, பேக்கிங் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கேக் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி டீமோல் பண்ணி அதே டின்னுக்குள்ளே ஊற்றி வைக்கிற மாதிரியும் ஒரு சில 2-3 பேட்ச்சில் அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு ஃபுல் டே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் டே தான், ஐசிங் ஒர்க்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே ஸ்பாஞ்ச் அடித்து பிளானட்டரி மிக்சரில் போட்டுட்டு அதை எடுத்து கேக் சின்ன ஊற்றி வச்சு அதை பேக் பண்ணி கூல் டவுன் பண்ணி டீமால் பண்ணி அண்டு மறுபடியும் செஞ்சதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கணும். இது மாதிரியே வந்து எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே எடுத்துச்சு. ஃபுல்லாக நம்ம ஒர்க் நீட்டாக முடிச்சுட்டு அடுத்த நாள் நமக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஈவினிங் 6:30 தான் நமக்கு கேக் ஆர்டர் இருந்துச்சு. அந்த நாள் தான் நாங்கள் ஆரம்பித்து ஃபுல்லாகவே ஐசிங் ஒர்க்கை நாங்கள் செஞ்சுருந்தோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா கேக்கினுடைய ஸ்கின் லேயரில் அதுக்கப்புறம் தான் நாங்கள் நீட்டாக ரிமூவ் பண்ணி ஒரு கேக்கையும் ப்ராப்பராக வந்து வெயிட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துருந்தோம் எவ்வளோ வெயிட் வருது. ஏன்னா வேஸ்டேஜ் போனதுக்கப்புறம் நம்ம வெயிட் பார்த்தா தான் கரெக்டாக 15 கிலோ தர முடியுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம கேல்குலேஷனே பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு 1 லிட்டர் போல் விப்பிங் க்ரீமை நல்லா கம்ப்ளீட்டாக வந்து தங்கச்சி பிளானட்டரி மிக்சரில் அடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் மினி கப் கேக்ஸ் மாதிரி தானே பிளான் பண்ணியிருந்தோம். அந்த மினி கப் கேக்கு வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக அழகாக கட் பண்ணி உள்ளே வைக்கிறதா இருந்தாலுமே வைக்கலாம். ஆனால் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப நமக்கு டைம் டிலே ஆகுன்ற ரீசனால் நாங்கள் சின்ன சின்னதாக வந்து கிரம்ஸ் மாதிரி நல்லா உதுத்து விட்டு பார்த்துருந்தேன். உதுத்து விட்டாலுமே நமக்கு டைம் ரொம்ப போகும் அப்படிங்கிறதுனால ஒரு செரட்டட் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் மேனுவலாக அப்படியே குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அது வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் செரட்டட் நைஃப்பில் அப்போவே வந்து நானே கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒர்க் வந்து அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து என்ன வந்து கேக் ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த கேக் வந்து நான் பிளான் பண்ணபடி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பேஸ் கேக் பார்த்தீங்கன்னா 2 கிலோ. இந்த 2 கிலோ பேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 10 இன்ச் டின்னில் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன். அப்புறம் மேலே வச்சிருந்த கேக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 kg. 1 kg வந்து நான் ஒரு 7 இன்ச் டின்னில் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன். அதனால நமக்கு 7 இன்ச் டின்னில் ஊற்றி நம்ம 1 kg போல் பேக் பண்ணும்போது நல்லா ஹைட்டாக கிடைக்கும். அப்போ மேலே உள்ளது வந்து 1 kg, கீழே ரெண்டும் மர்ஜ் பண்ணும்போது நமக்கு ஒரு 3 kg கிட்ட வெயிட் கரெக்டாக நிற்கும். 10 இன்ச் டின்ல பேக் பண்ணியிருந்த கேக்கு நல்ல ஒரு சுத்தமான ஒரு ஒர்க் ஏரியாவில் 3 லேயராக கட் பண்ணி சுகர் சிரப் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சைட்லயே பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவும் வந்து ஃபுல்லாகவே வந்து கேக்கை குட்டி குட்டி பீஸ் தான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அதே ஒர்க் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீமுமே நீட்டாக வந்து எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகிற மாதிரி நான் நீட்டாக கோட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நீங்கள் கேக் பேஸ் இருக்கும் இல்லைங்களா, கேக் போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதிலே நீங்கள் வச்சுட்டு கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நல்ல ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு வச்சதுக்கப்புறம் அப்படி பண்ணாலும் ஓகே தான். கேக் பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி வெயிட்டடாக இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய கேக் பேஸ் தான். ஏன்னா இது வந்து மேலே வந்து ஒரு ஸ்டாண்டையும் தாங்க போகுது, அதே மாதிரி அதுக்கு மேலே உள்ள ஒரு பெரிய 1 kg கேக்கையும் இது நல்லா வந்து கிரிப்பாக தாங்கி பிடிக்க போகுது. அதனால நல்ல ஒரு ஹெவி வெயிட்டடாக இருக்கிற மாதிரியான ஒரு கேக் பேஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான். இப்போ லைட்டான ஒரு கிரம் கோட் மாதிரி நம்ம கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் நல்லா செட் ஆகும். ஸோ எனக்கு இதில் கொஞ்சம் நிறையவே டைம் இருந்ததுனால லைட்டான ஒரு கிரம் கோட் மட்டும்தான் நான் செஞ்சிருந்தேன். அதே மாதிரி இப்போ நான் கீழே அந்த 10 இன்ச்சுக்கு செஞ்சேன் இல்லைங்களா, 10 இன்ச்சு செஞ்சு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு டின்ல ஊற்றி பேக் பண்ணியிருந்ததுக்கும் சேம் வந்து ஐசிங் ஒர்க் மாதிரி ஒரு கிரம் கோட் மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கேன். கிரம் கோட் நான் நீட்டாக முடிச்ச அதே கேப்பில் வந்து தங்கச்சி அப்பாவும் வந்து குட்டி குட்டியாக வந்து அந்த கிரம்ஸை நீட்டாக கேக்கு வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க செரட்டட் நைஃப் யூஸ் பண்ணி. அடுத்து இந்த பாஸ் பேபி கேக் செய்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ளூ கலரில் வந்து நான் அக்வா ப்ளூ அப்படின்ற ஷேடு 2 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜ்லேயும் நீட்டாக கொண்டு போய் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ என் சைடில் வந்து ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு, கிரம் கோட் முடிஞ்சிருச்சு, கலரும் கொடுக்கறதுக்காக கலரும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து இம்மிடியட்டாக நம்ம ஒர்க் ஆரம்பிக்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் மதியம் போல் ஆயிடுச்சு, ஆரம்பித்தா தான் கரெக்டாக ஒரு 6:30 கொடுக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மினி கப் கேக் ஜாருன்னு சொல்லி சின்ன சின்னதாக நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா, நம்ம ஆல்ரெடி ஆர்டரில் செஞ்சுருந்தோம் இல்லைங்களா, அதே ஜார் தான் நாங்கள் இந்த கேக்குக்குமே நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக மெஷர் பண்ணி நான் எடுத்து ஒரு ஜாரில் வைக்கும்போது சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுகர் சிரப் அடிக்கிற ஒர்க் ஆகட்டும் இல்லை க்ரீம் அடிக்கிற ஒர்க் ஆகட்டும் அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரே பேட்சுக்கு பண்ணாமல் ஃபஸ்ட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடிக்கும்போது நம்ம சுகர் சிரப் அடிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்.
ஸோ நான் வந்து ஸ்பாஞ்சை அழகாக வந்து நல்லா உதுத்து விட்டு எடுத்ததுக்கப்புறம் சுகர் சிரப் கோட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ரீம் ஒர்க் தான். இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரே ஒரு லேயர் தான். இதுக்கப்புறமும் அகெயின் வந்து கேக் வச்சு அதுக்கு மேலேயுமே வந்து க்ரீம் வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரே முட்டுக்கு வந்து நம்மளால் பண்ண முடியாது, ஒரே பேட்சுக்கு வந்து நம்மளால் செய்ய முடியாது இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 25-25 அப்படின்ற கால்குலேஷனுக்கு தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். அதே மாதிரி என்னால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஒரு டிஸ்போசபிள் பைப்பிங் பேக் எடுத்து 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 யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அது கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து சிலிக்கான் பைப்பிங் பேக்கே யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு க்ரீமை எடுத்து உள்ளே ஃபில் பண்ணி அப்புறம் டக்கு டக்குன்னு அந்த கப் கேக்ஸில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் கப் கேக்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து அந்த கேக்குக்கு வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் க்ரீம் அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, ப்ளூ கலர் க்ரீம் யூஸ் பண்ணி நான் மெயின் கோட்டும் முடிச்சுக்கிட்டேன். இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா மினி கப் கேக்ஸாகவே நமக்கு வந்து கரெக்டாக ஒரு 200 கப் கேக்ஸ் போல் நமக்கு நிற்கும். கேக் வந்து ஒரு 3 kg போல் நிற்கும். நம்ம ஆட் பண்ணுற அந்த ஸ்பாஞ்சு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற சுகர் சிரப்பு அது கூட கொடுக்குற நம்ம க்ரீம் இது எல்லாமே சேர்த்து கேக்கினுடைய ஃபைனல் வெயிட் வந்து 15 kg அக்யூரேட்டாக 15 kg போல் கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே பேட்ச் வைஸ் ஒரு ஒரு பேட்சாக வந்து ஃபுல்லாகவே வந்து மினி கப் கேக்ஸில் வந்து கேக்கை ஆட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் கொடுத்து அதுக்கு மேலேயே க்ரீமும் கொடுத்து அகெயின் கேக் வச்சு மறுபடியும் சுகர் சிரப் ஆட் பண்ணி அகெயின் வந்து க்ரீம் கோட் பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக முடியும். நான் ஈஸின்னு சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் அங்கே நின்று வேலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் தான் இருக்கும். அடுத்து ஒரு பேட்ச் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேட்ச் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேட்ச். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6:30 வரைக்குமே ஃபுல் ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார்றது கூட நமக்கு டைமே இல்லாமல் தான் இருந்துச்சு. நான் முன்னத்த நாள் நைட்டு கூட வந்து இந்த மாதிரியான ஜார் மினி ஜார் கேக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்துருக்கலாம். பட் நம்ம அப்படி பண்ணுறதை விட சேம் டேக்கு நம்ம சேம் டே மார்னிங் போல் செஞ்சுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரிட்ஜ்லையோ இல்லை ஃப்ரீசர்லேயோ நல்லா போட்டு எடுத்துகிட்டு போனால் நல்லா செட் ஆகும். அப்போ ஈவினிங் சாப்பிட்றவங்களுக்கும் அந்த கேக் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸோட நல்லா டேஸ்ட் வைஸும் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அடிச்சு இது ஃபுல்லாக வைக்கிறதுக்கு நமக்கு இடமே இல்லை. அதே மாதிரி ஃப்ரிட்ஜு அடிக்கடி திறந்து மூணுனால பார்த்தீங்கன்னா சில்னஸ் ரொம்ப ப்ராப்பராக இருந்த மாதிரி தெரியலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் செய்கிற அந்த கப் கேக்ஸ் இருக்கும் இல்லைங்களா மினி ஜார் கேக்ஸ், அதை கொண்டு போய் கொஞ்சம் பேட்ச் வந்து ஃப்ரீசர்லையுமே வச்சுருந்தாங்க. ஃப்ரீசர்னால் வந்து இந்த நார்மல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வர அந்த ஃப்ரீசர் கிடையாது, டீப் ஃப்ரீசர்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃப்ரீசர்க்குள்ளேயும் கொஞ்சம் கேக்ஸ் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு அந்த மினி ஜார்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து என்னுடைய மெயின் ஒர்க்கே ஆரம்பிச்சிருந்தேன். நான் செஞ்சிருந்த அந்த கேக்கு இது பாருங்கள், ஸ்டாண்ட் வந்து கொண்டு வரும்போது அது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, எப்போ நம்ம அந்த கேக்கை ஃபைனல் பண்ணி அந்த ஸ்டாண்டுக்கு மேலே வச்சு அந்த லுக்கை நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அடுத்து இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து எடிபிள் ஒர்க்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த எடிபிள் ஒர்க்ஸ் நாங்கள் பண்ணுறதுக்கு அந்த சுகர் ஷீட் இருக்கும் இல்லைங்களா, ஃபோட்டோ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ பிரிண்ட் வந்து உங்களுக்கு எல்லா கடைகளிலலாம் கிடைக்காது, அந்த பேக்கரி ரா மெட்டீரியல்ஸ் உள்ள கடைகளில் வந்து ஒரு சில ஷாப்ஸில் வந்து இது வச்சுருப்பாங்க. இதை வந்து எங்களை நாங்கள் அண்ணா நகர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ஷீட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா போல் ஆயிடுச்சு. இந்த ஒர்க் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 500 ரூபீஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். இந்த எடிபிள் பிரிண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதே தான் இதுவும். இது வந்து நல்ல பாஸ் பேபி தீமில் தங்கச்சி முன்னாடி டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஒரு பென்ட்ரைவில் போட்டு நம்ம கரெக்டாக அந்த பிரிண்ட் எடுக்கிற இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்க நல்லா ஒரு A4 ஷீட்டு சைஸுக்கு எடிபிள் பிரிண்ட்டாக நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா நீட்டாக கட் பண்ணி அழகாக ஷேப் பண்ணி நம்ம கேக்குக்கு மேலே அழகாக பிளேஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நல்ல ஒரு ரவுண்டு ஷேப்லேயும் இருக்குது. அதை நீட்டாக வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ட்ரிம்மர் யூஸ் பண்ணி நல்லா அதை கட் பண்ணியும் எடுத்துகிட்ருக்கேன். இதை நீங்கள் எவ்வளோ கையில் பிடிச்சி நல்லா கட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஹெவியாக இருக்கும், நீட்டாக கட் பண்ணுறதுக்கு வரும். அடுத்து அந்த பாஸ் பேபி தீம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மௌலிஷ் அப்படின்ற அந்த பர்த்டே பேபியினுடைய நேம் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அதை கரெக்டாக கீழே இருக்கும் இல்லைங்களா, அந்த கேக்கில் வந்து ஒரு 2 கிலோ கேக் இருக்கும் இல்லைங்களா, அந்த 2 கிலோ கேக் அது கரெக்டாக நாங்கள் கேக்குக்கு மேலே பிளேஸ் பண்ணும்போது எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் நீட்டாக வந்திருந்தது. மௌலிஷ் அப்படின்ற அந்த லெட்டர் வச்சு முடிச்சதுக்கப்புறமா கேக்கை சுற்றியுமே குட்டி குட்டி பாஸ் பேபியினுடைய அந்த பிரிண்டரை நாங்கள் அங்கே பிளேஸ் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது பெருசாக நம்ம ஃப்ளவர் ஒர்க்ஸ்லாம் கொடுத்தா பார்க்குறதுக்கு ப்ரொஃபஷனலாக நீட்டாக இருக்காது, அதனால் கஸ்டமர்னுடைய ரெக்குயர்மெண்ட் படி டால் அங்கே ஒரு டைமண்ட் கட் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே டைமண்ட் கட்ஸ் மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். டைமண்ட் கட் பார்த்தீங்கன்னா பெருசாக நான் எந்த ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி எந்த ஒரு டூலுமே நான் யூஸே பண்ணலை. நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற நைஃப் இருக்கும் இல்லைங்களா, அந்த நைஃப் யூஸ் பண்ணி ஒரு சாச்ச மாதிரி ஒரு கோடும் திருப்பி வந்து இந்த சைடு வரும்போது ஒரு சாச்ச மாதிரி ஒரு கோடு போடும்போது ஒரு டைமண்டுடைய ஷேப்புக்கு கரெக்டாக வரும்.
பாருங்களேன், பேஸ் கேக் எடுத்து என்னுடைய அந்த ஸ்டாண்டு மேலே வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டடாகவும் இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் கீழே உள்ள அந்த பேஸ் 2 kg கேக்கை நான் முடிச்சிட்டேன். அடுத்து 1 kg கேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஸ் பேபி அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பிரிண்டரை நான் மேலே அழகாக பிளேஸ் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பிளேஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக ஏரோட சேர்ந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏர்லாக் ஆன மாதிரி இருக்கும். அதனால் சேஃபாக அப்படியே மெல்ல பொறுமையாக வச்சுக்கோங்க. சேம் நான் கீழே என்ன செஞ்சேனோ அதே மாதிரியான டிசைன் தான் வந்து நான் மேலேயும் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் உள்ளே யூஸ் பண்ணியிருந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக வர்றதுக்காக, நல்ல ஒரு ரிச்சான ஒரு லுக் வர்றதுக்காக கொஞ்சம் ஃபுல்லாகவே வந்து சில்வர் பேர்ல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, சில்வர் பேர்ல்ஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அடுத்து அதுக்கு மேலேயே குட்டியாக ஒரு நாசல் யூஸ் பண்ணி லைட்டாக ஒரு டிசைன் போட்டு முடிச்சாச்சு. நம்ம ரொம்ப ஓவராக டிசைன் பண்ணும்போது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிபிள் பிரிண்டர். அந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்ற டாப்பரை விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடிபிள், சாப்பிட்லாம். ஃபுல்லாகவே வந்து அந்த சுகர் ஷீட் இருக்கு இல்லைங்களா, அந்த எடிபிள் பிரிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த எடிபிள் பிரிண்டரில் பண்ண அந்த பலூன்ஸ் தான் அது எல்லாமே. அது ஒன்றும் இல்லை, ஒரு குச்சியில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி செல்லோட்டே படிச்சு நம்ம நல்லா ஸ்டிக்கை ஒட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ அதை நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செலோடேப்பு அந்த பின்னாடி உள்ள ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த சுகர் ஷீட்டை வந்து நீட்டாகவே சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கூட அந்த பால்ஸை வந்து கொஞ்சம் ஒரிஜினலாக டைப் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ரிப்பன் ஒர்க் மட்டும் லைட்டாக ஒரு நாட் மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணியிருந்த ஸ்டிக் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை, அதனால இன்னொரு ஸ்டிக்கு வச்சு நல்லா மர்ஜ் பண்ணிட்டு அது கூட வந்து டேப் ஒர்க் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ உள்ள கேக்குக்குள்ளே வைக்கும் போது நல்லா தெளிவாக கிராண்டாக நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள் இதெல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கும்போது கேக்கை நான் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதுக்கு மேலே இன்னும் டாப்பர்ஸ் எல்லாம் வைக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும்னு நினச்சி சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டில் ஒன்றுன்னா எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கே வைக்கலான்னு கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வச்சா அது ரொம்ப லுக்கு நல்லா இல்லை, அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து பேக்வேர்ட்ஸாக பின்னாடி இருந்து நான் வச்சுருந்தேன். அது பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அந்த பலூன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே எடிபிள் தான், எல்லாமே சாப்பிட முடியும், எல்லாமே சுகர் ஷீட்டில் பண்ண அந்த எடிபிள் பிரிண்ட் மூலமா வந்தது தான். அதை அப்படியே ஒன்று ஒன்றா அழகாக பிளேஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கேப்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக சில்வர் பேர்ல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதையும் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேக்கை நான் கொண்டாந்து ஃபைனலாக ஸ்டாண்டுக்கு மேலே வச்சு லைட்டாக ஒரு டெமோ பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கீழே வந்து ஸ்டாண்டில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு மேலே வந்து நம்ம கேக்கு வைக்கணும். கேக்குக்கு மேலே வந்து அந்த ஸ்பேசர் ஸ்டாண்டு நான் யூஸ் பண்ண போகிற ரீசனால நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது இல்லைங்களா. அதனால என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கேக் பேஸ் வந்து ஒரு கரெக்டான ஒரு இன்ச்சில் உள்ள நார்மல் பேஸ் வச்சாச்சு. அந்த பேஸுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டையும் வச்சாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைனல் அந்த ஒரு 1 kg போல கேக் வந்து மேலே வச்சு பார்த்துருந்தோம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக நல்லா ஹைட்டாகவும் இருந்தது. அடுத்து எல்லாத்தையுமே ஃபைனலாக பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து அப்பா நீட்டாகவே வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் நீட்டாக அதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு அட்டை பாக்ஸில். அதே மாதிரி நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே இந்த ஸ்பேஸஸ் ஸ்டாண்டோடு எடுத்துகிட்டு போக முடியாது, ஃபுல்லாகவே அப்படியே பேக்கும் பண்ண முடியாது. அதனால தனித்தனியாக கழட்டிட்டு தனித்தனியாக அதை ரிமூவ் பண்ணி ஒரு பேக்காக நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான், எல்லா பேக்கிங்குமே ஃபுல்லாகவே டேடி தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் அந்த மண்டபத்துக்கு நாங்களாக தான் போய் கொடுத்துட்டு வந்திருந்தோம். ஏன்னா அது ஃபுல்லாகவே செட்டப்ஸ் தனித்தனியாக இருக்கிறதுனால கஸ்டமராக அதை பிக் பண்ணி அவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டு மண்டபத்தில் செட் பண்ணுறதுலாம் ஒரு டாஸ்க் அப்படிங்கிறதுனால நாங்களாகவே இங்கே ரீச் ஆகி ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்டாண்ட் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக ஸ்டாண்டெல்லாம் வச்சு கேக்கை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ அங்கே நான் ரீச் ஆகும்போது பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருந்தது, அழகாக வச்சுருந்தாங்க. ஒன்று ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஒர்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பேக்ரவுண்டில் உள்ள இந்த டெக்கரேஷன் ஆகட்டும், சென்டரில் பார்த்தீங்கன்னா அவலிஷனுடைய ஃபோட்டோஸ், சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமிங் ஒர்க்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஸ்டேஜ் செட்டப் பார்த்தீங்கன்னா டேபிள் நார்மல் டேபிள் மாதிரி இல்லை, ONE1 அப்படின்ற மாதிரியான ஒரு டேபிளில் அந்த இ அப்படின்ற முடியல லெட்டர் கிட்ட ரவுண்டாக மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருந்தாங்க. கேக்கு நாங்கள் அது முடிஞ்ச அந்த 200 கப் கேக்கையும் நம்ம அதுக்கு மேலே வைக்க முடியாது. ஸோ ஜஸ்ட்டு ஸ்டாண்டு வச்சு கேக் வச்சு சுற்றியுமே கொஞ்சமான அளவு அந்த மினி கேக்ஸை மட்டும் லைட்டாக அதை சுற்றி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ மேலே இருந்து பாருங்களேன், மேலே எப்படின்னா ஹாப்பி பர்த்டே பாஸ் பேபி மௌலிஷ் அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ அந்த கேக் பாருங்கள், ஃபைனல் லுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்டேஜுக்கும் நம்ம கேக்குக்கும் ஒரு நல்ல ஒரு கிராண்டா இருந்தது. அடுத்து அந்த பேபினுடைய என்ட்ரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த குட்டி காரில் வந்து அப்படியே அழகாக வர்ற மாதிரி ஒரு மாசாக வர்ற மாதிரி இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே வந்து அப்படியே கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு.
நான் இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருந்தேன். அது இப்போ நினச்சால் கூட எனக்கு ஒரு வெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் எனக்கு இருக்குது. நான் எப்படி எப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்குமே தோணும். நான் இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, ரெட் வெல்வெட் கேக்கு ஒரு 15 kg ஆர்டர் செஞ்சோம்ல, அதில் வந்து நான் மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். மேட்ச் பாக்ஸ் வந்து அங்கே எல்லாமே வந்து ரெடியாகி ஆல்மோஸ்ட் வந்து கேக் கட் பண்ணுற ஓரத்தில் கேண்டில் ஏற்றுறதுக்கு மேட்ச் பாக்ஸ் இல்லை. இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸை நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நான் போன முறை செஞ்ச அந்த மிஸ்டேக்கை இந்த முறை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வச்சது மேட்ச் பாக்ஸ். கேண்டலும் எடுத்து வச்சாச்சு, எல்லாமே ப்ராப்பரா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது கரெக்டா கேக் கட் பண்ற அந்த ஓரத்துல தான் எனக்கே அதை நான் ரியலைஸ் பண்றேன். கேக் கட் பண்றதுக்கு நைஃப் நான் எடுத்துட்டு போகல. அப்புறம் வந்து இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க அக்காவினுடைய யங்கர் பிரதர் நினைக்கிறேன். அவங்க பிரதர் தான் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிருந்தாங்க கேக் ஆர்டர். சோ நான் சார் கூப்பிட்டுட்டு சார் இந்த மாதிரி நாங்க கேக் நைஃப் கொண்டு வர மறந்துட்டோம் அப்படி சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப எதுவுமே பெருசா ரியாக்டே பண்ண வேலை ஓகே மேம் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கூலா இருந்து பரவாயில்ல பாத்துக்கலாம் சொல்லி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லி பெருசா எதுவும் கண்டிப்பில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணும்போது நம்மளுடைய குட்டியா அந்த ஜார் கேக்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்து நாங்கள் ஸ்பூன் எடுத்துட்டு போயிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்பூனுடைய குட்டி ஸ்பூன் தான், ரொம்ப பெரிய ஸ்பூனா இருந்தா கூட பரவாயில்ல ரொம்ப சின்ன ஸ்பூனு. அதுல வந்து மேம் ஹோல்ட் பண்ணி அப்படியே லைட்டா கட் பண்ணி எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணாங்க. அதே சமயத்தில் ஒரு முறை கட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல கேமராமேன் வந்து அகைன் கட் பண்ணுங்க கட் பண்ற மாதிரி போட்டோஸ் எடுங்க போஸ்ட் கொடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்காக அந்த சின்ன ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அவங்க கட் பண்ணுற மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து வெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லணும். நான் அதை நிஜமா எப்படி மறந்தேன்னு தெரியல, எனக்கு அது ரொம்ப சங்கடமா இருந்தது. மேபி நம்ம கஸ்டமர் நம்மளை வந்து ஏதாச்சும் நீங்க நைஃபு கொண்டு வரல அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஆஷா திட்டிருந்தாலோ ஏதாவது பேசியிருந்தாலாவாச்சும் நான் அட்லீஸ்ட் ஓகே நம்ம செஞ்ச தப்புக்கு வந்து நம்மளை திட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உறுத்தல் எதுவுமே இருக்காது. நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம் அவங்க திட்டினாங்க ஓகே ஃபைன் அவங்க அந்த இடத்துல முடிச்சுக்கிட்டாங்க, ஆனா அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை ஏன் நீங்க கொண்டு வரல ஏன் இப்படி பண்ணீங்கன்னு எந்த ஒரு வார்த்தையும் எனக்கு கேட்கவே இல்லை. அமைதியா இருந்தாங்க ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே நாங்க பட் அது லைவா நான் அதை பார்க்கும்போது நான் ரியலைஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரு ஒரு ஆர்டருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேக் ஆர்டர்னு கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் ஈவன் நம்ம பேக்கிங் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேல் பண்றோம் இல்லைங்களா எல்லாத்துலயுமே எங்களுக்கு வந்து கஸ்டமர்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா நாங்க பார்ப்போம். அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை கூட வரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம பெருசா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியே எனக்கு ஒரு 5 நாளுக்கு அது உறுத்திட்டே இருந்தது. சரி இந்த பொண்ணு ஏன் இவ்வளோ தூரம் ஏன் அது சொல்லுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நைஃப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் அவங்க ஃபர்ஸ்ட் பர்த்டேவை இப்போ மவுலிஷே வந்து இந்த பேபி பாயே வந்து ஃபியூச்சரில் வளர்ந்துட்டு ஒரு கேக்கு ஃபுட்டேஜ் வீடியோலாம் எடுத்தாங்க இல்லைங்களா, வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்கல்ல, அப்போ என்னம்மா நீ ஸ்பூன் வச்சு என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் கூட அந்தளவுக்கு கூட நான் யோசிச்சு பார்த்துருந்தேன். ஸோ இந்த தப்பை வந்து நீங்கள் செய்யாதீங்க. ஒரு ஆர்டர் உங்களுக்கு வருது அதே மாதிரி கொஞ்சம் பெரிய ஆர்டராக வருது அப்படின்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்கள் மட்டும்தான் எடுத்துக்கணும். நீங்கள் என்ன தப்பு நடந்தாலும் நீங்கள் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பு. நைஃப் வைக்கிறதாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கேண்டில்ஸ் வைக்கிறதாகட்டும் இல்லை நீங்கள் மேட்ச் பாக்ஸ் கொண்டு போகிறதாகட்டும் பேக்கிங் ஆகட்டும் பேக்கிங்கில் நடக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஒருத்தவங்க மட்டும்தான். ஸோ இது நான் இல்லை நான் புதுசு நான் ஃப்ரெஷ்ஷர் நான் இதுக்கு இப்போ தான் இப்படி பண்ணலாம் நீங்கள் நினைக்காதீங்க. கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக மெயின்டைன் பண்ணுங்கள் ப்ராப்பராக இருந்துக்கோங்க. இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்னோட ஸ்டேஜில் எனக்கு இருக்கும்போது நம்ம செஞ்ச ஃபுட்டு நம்ம செஞ்ச கேக்கு அது சாப்பிடும்போது அவங்க அதை ஹாப்பியாக ரசித்து சாப்பிடும்போது அதை நம்ம பார்க்கும்போது தெரியும் பரவாயில்ல நல்லா செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. அதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பர்த்டே முடிகிற வரைக்கும் ஃபுல்லாகவே இருந்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஃபுல்லாகவே இந்த பர்த்டே வரைக்கும் செய்து கொடுத்து ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் நம்ம கூட இருந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருந்தோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுமே எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இதை நாங்கள் ஒரு நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் தான், அன்எக்ஸ்பெக்டட். இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் பாருங்களேன், அழகாக அழகாக ஒரு தட்டில் வந்து ஒரு லட்டு மாதிரி வச்சுட்டு கூடிய ஒரு காரமும் வச்சுருக்காங்க. இது இந்த மாதிரியான ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஐடியாலாம் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஃபைனலாக இந்த செப்டம்பர் 7 இந்த பர்த்டே செலிப்ரேட்
பண்ண மார்விஷ்க்கு என்னுடைய சார்பாகவும் ஜேகே ரெசிபியின் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து கேக் ஆர்டர்ஸும் செஞ்சு கொடுக்குறோம், அதே மாதிரி பேக்கிங் ப்ராடக்ட்ஸும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கு பேக்கிங் கிளாஸஸுமே நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச்.